Hi friends, welcome back to movie Food and Cake Recipes. என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் என்கின்ற பட்டனை ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை அமுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கடற்பாசி எப்படி செய்யறதுதான் பார்க்க போகிறோம். வாங்க இது வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. அதுபோக வந்து குழந்தைங்க வந்து பால் குடிக்காத குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, பாலே பிடிக்காது அப்படிங்கிற ஒரு குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த பாலே பிடிக்காத சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இதில் ஆட் பண்ணி கடற்பாசில் பாலை ஆட் பண்ணி இப்படி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க அகரகார் க்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இங்கிலீஷில் வந்து சைனா க்ரஷ்னு கூட சொல்லுவாங்க. இது இதுதான் கடற்பாசிங்கிறது, உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து இது பாருங்க, 80 கிராம் 8 கிராமு போக 30 ரூபா தான். இந்த ஒரு பேக்கோட விலை வந்து 30 ரூபா தான். இந்த ஸ்வீட் வந்து நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அது போக இதில் நிறைய பலன்கள் இருக்குது, நிறைய நன்மைகளும் இருக்குது. என்னென்ன நன்மைகள் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கடல் பாசிங்கிறது வந்து நம்ம இது கடல்லேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது இல்லைங்க. கடல் பாசிங்கிறது வந்து செடியில் தண்டு பகுதியில் இருக்கிற நார்பகுதி தாங்க இது. இதுதான் வந்து நம்ம கடல் பாசின்னு சொல்கிறது. இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து பசி இன்மை, அதாவது பசி நமக்கு நிறையா எடுக்கும் அதுலேருந்து விடுபடும். அது போக வந்து குடல் அல்சர் இதெல்லாம் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். வீக்லி ஒன் டைம் ஆச்சு இந்த ஸ்வீட் சாப்பிட்லாம். அது போக வந்து நம்ம சூட்டு உடல் சூட்டு வந்து இது தணிக்கும். இன்னும் சொல்லணும்னா தலைவலி வயிற்றுவலி இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து இது தாராளமாக சாப்பிட்லாம். இது ஜீரணத்தன்மை கொண்டதும் தாங்க. இதில் நிறையவே இன்னும் நிறைய மருத்துவோடு நிறையா இருக்குது. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக இது எல்லாருமே சாப்பிடக்கூடியது தான். இது வந்து ஈஸியாக கூட செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் அந்த கடல் பசியை வந்து ஒரு 2 பேக்கெட்டு 1/2 லிட்டர் பாலில் நான் பொடி பொடியாக கட் பண்ணி நல்லாவே ஊற வச்சுட்டேன். இது ஊற வச்சு மினிமம் 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போது இது நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா கையை வந்து இதில் விட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணணும். இதோ இந்த மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. இதோ இப்படி எல்லாமே வந்து பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி வந்து நல்லா இப்படி கலக்கி விடுங்க. இதோ இப்படி நல்லா இப்படி கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி எல்லாத்தையும் கலக்கி விடுங்க. பாருங்க, நான் போட்ட கடல் பாசி வந்து நல்லாவே வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் அடுப்பை ஸ்பீடாகவே வச்சுருக்கிறேன். இப்போ இது 3 கொதி வரட்டும். இதுலேயே வந்து நான் ஒரு 200 கிராம் வந்து சுகரை எடுத்து வச்சுருக்கிறேன். இதே நான் ஆட் பண்ணிக்கிறேன். சுகரை ஆட் பண்ணிவிட்டு 1 மூடி எசன்ஸ் வந்து நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துருக்கிறேன். இதையே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சுகர் எசன்ஸ் கடல் பாசி எல்லாம் மிக்ஸ் ஆகி இப்போ நல்லா இது வந்து 3 கொதி போல் நல்லா பொங்கி வரட்டும், கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு டின்னை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் அது கொதி வந்த உடனே இந்த டின்னில் தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த டின்னில் வந்து நல்ல நெய்யை ஆட் பண்ணி நல்லா இப்படி எல்லா சைடும் படம் மாறி இப்படி நல்லா தடவி விட்டுருக்குங்க. இந்த ஓரங்களில் இதெல்லாம் நல்லா படுற மாதிரி, இதோ இந்த மாதிரி நல்லா வந்து நான் பரப்பி விடுற மாதிரி எல்லா இடத்துலையும் தடவி விட்டுட்டேன். இப்போ அது நல்லா கொதி வரட்டும். இதோ பாருங்கள் கொதி வரப்போகுது. இதை இப்போ நல்லாவே கொதி வரட்டும். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய்யை ஆட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதில் ஆட் பண்ணிடலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க. எடுத்து இதோ இந்த மாதிரி ஆட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 1 ஹவர் விட்டுருங்க. அதுக்கப்புறம் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் 2 பேக்கெட் போட்டதுனால வந்து நான் அதில் பாதி இதில் பாதி, இதுலேயும் அதே மாதிரி தாங்க நெய்யை ஆட் பண்ணி அதில் பாதி இதில் பாதி ஈவனாக ஒரே அளவில் போட்டிருக்கேன். இப்போ இதை ரெண்டையும் வந்து செட் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் 1 ஹவர் விட்டுடலாம். பாருங்கள், நம்ம கடல் பாசி வந்து நல்லாவே செட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு பிளேட்க்கு கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம இப்படியே கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வேறு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்.
பாருங்க நான் ரெண்டுலயும் ஷேர் பண்ணிருந்தேன் இந்த ரெண்டு ஷேஃபும் எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இது ஈஸியாவும் செய்யற மெத்தட் தாங்க பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு நீங்களே பாருங்க நம்ம ஈஸியா கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்க அப்படினா அவங்களுக்கு நம்ம ஈஸியா செட்டன செஞ்சு கொடுத்துறலாம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு எல்லாம் நீங்க கொடுத்தீங்க அப்படினா ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும் பாருங்க உங்களுக்கு நான் கட் பண்ணியும் காமிக்கிறேன் एवलो सूपर वंदर कन निंगले पारणे दो नला सॉफ्ट आ क्रिस्पिया इरक कंटिपा लर ट्राई पनी पाते टी एप्पडी इरकन्ने एना कमेंट बॉक्स ला कमेंट पन्नगा मरकाम सब्सक्राइब पनेरगा थैंक यू फॉर वाचिंग।